கோவை காந்தி மாநகரை சேர்ந்த கென்னி என்ற பள்ளி மாணவன் தொடர்ந்து 12 மணி நேரம் பற இசைத்து ஃபீனிக்ஸ் புக் வேர்ல்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். கோவை காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த எல்வின் பியூலா ஹெப்சிபா தம்பதியரின் மகன் கென்னி தியோபல்லஸ் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் அதே பகுதியில் கிராமிய கலைகளை இலவசமாக கற்றுத்தரும் கிராமிய புதல்வன் அகாடமியில் பறை இசைக்க பயிற்சி பெற்றுள்ளார். இவருக்கு பறை இசைக்க கற்றுக் கொடுத்து வந்த கிராமிய புதல்வன் டாக்டர் கலையரசன் இவரது ஆர்வத்தை பார்த்து இவருக்கு உலக சாதனை புரிய ஊக்கம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் தாம் கற்ற பறை இசையில் புதிய சாதனையை படைக்க விரும்பிய கென்னி தொடர்ந்து 12 மணி நேரம் பறை இசைத்து ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் உலக சாதனை புத்தகத்தில் இவர் இடம் பெற்றுள்ளார். முன்னதாக சாதனை நிகழ்வை பிரபல ஓசோன் யோகா மைய பயிற்சியாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் யோகாவில் பல்வேறு விருதுகள் வாங்கிய நிரஞ்சன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதற்கு முந்தைய சாதனையாக 10 மணி நேர சாதனையை முறிக்கும் வகையில் இந்த சாதனையை செய்ததாக சாதனை மாணவர் கென்னி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 12 மணி நேரம் பற இசைத்து சாதனை செய்த பள்ளி சிறுவனுக்கு ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் நிறுவனர் டாக்டர் கலையரசன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். என் பேர் கென்னி கென்னி தியோஃபிலஸ். நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன். 12 மணி நேரம் பறை அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே சென்னையிலேருந்து ஒருத்தர் 10 மணி நேரம் பறை அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நான் அதை பிரேக் பண்ணி 12 மணி நேரம் அடிக்க போகிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 8th படிச்சிட்ருக்கேன். இப்போது ஒரு மாதம் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருந்தேன். ட்ரைனிங் எடுத்து எனக்கு பறையில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் பறையில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. எங்கள் அம்மா உட்காந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணடான்னாங்க. நான் இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. கிராமிய புதல்வன் அகாடமிக்கு நன்றி. எங்கள் குருவுக்கு நன்றி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. இறைவனுக்கு நன்றி.